என்றும் இனிவன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். எம்பிஏ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பற்றி நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது எங்களுக்கு என்னென்ன யூனிவர்சிட்டியில் எந்தெந்த எம்பிஏ டிசிப்ளின்ஸ் இருக்குது, அதில் எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதை பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், அதனால் என்னென்ன யூனிவர்சிட்டியில் என்னென்ன எம்பிஏ டிசிப்ளின்ஸ் இருக்குது நீங்கள் அதை கன்சாலிடேட்டடாக போடுங்க, அப்போ தான் எங்களால் கம்பேர் பண்ணி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலேயே நான் இந்த வீடியோவில் மூணு பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ கோர்சஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து அழகப்பா பல்கலைக்கழகம், ரெண்டாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மூணாவது அண்ணாமலை பல்கலைக்கழகம். இந்த மூன்று பல்கலைக்கழகத்தினுடைய எம்பிஏ கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்குவன். எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் மூன்று பல்கலைக்கழகத்திலையும் நம்ம என்னென்ன எம்பிஏ டிசிப்ளின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அழகப்பா யூனிவர்சிட்டி அண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ட் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி மூன்றினுடைய எம்பிஏ கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் பட்டியலிட்டு சொல்லிடுறேன். எம்பிஏ ஜென்ரல்னு சொல்லக்கூடியது அழகப்பா யூனிவர்சிட்டிலையும் அதே போல் அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் இங்கிலீஷ் மீடியத்துலேயும் தமிழ் மீடியத்துலையும் இருக்குது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு வருஷம் படிப்பு. ஸோ அது இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது, தமிழ் மீடியத்தில் இருக்குது. இது ஜென்ரல்னு சொல்லுவாங்க, எம்பிஏ ஜென்ரல்னு சொல்லக்கூடியது. அது தவிர இதர கோர்சஸ் என்னென்னலாம் காமனாக இருக்குது மூணு யூனிவர்சிட்டிலையுமே இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஒன்று ஹச்ஆர்எம், இன்னொன்று மார்க்கெட்டிங், இன்னொன்று ஃபினான்ஸு, இன்னொன்று ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். இந்த நாலு கோர்ஸ் இந்த மூணு யூனிவர்சிட்டிலையுமே இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்பெஷலாக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இந்த நாளை தவிர என்ன அடிஷ்னலாக இருக்குது அப்படின்னாக்கா, ஒன்று வந்து இ பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய எம்பிஏ இருக்குது, இன்னொன்று வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்னொரு எம்பிஏ இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மொத்தம் வந்து ஏழு எம்பிஏ வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்குது. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நான் ஏற்கனவே சொன்ன அந்த நாளை தவிர இன்னும் ரெண்டு சப்ஜெக்ட் வந்து அடிஷ்னலாக இருக்குது. ஒன்று வந்து சிஸ்டம்ஸ் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று லாஜிஸ்டிக்ஸ் அண்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இதுதான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அடிஷ்னலாக இருக்கக்கூடிய. மொத்தம் ஆறு எம்பிஏ இதில் இருக்குது. அடுத்ததை பார்த்திங்கன்னா 18 எம்பிஏ வந்து அழகப்பா யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த நாலு தவிர என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து பேங்கிங் அண்டு ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பிஏ இருக்குது. அடுத்தது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடியது இருக்குது. அடுத்தது டூரிசம் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடியது இருக்குது. எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட், ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், அதே போல் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட், அதே போல் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட், கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், அப்புறம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். இது வந்து அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிஏ. மொத்தம் 18 எம்பிஏ நான் சொல்லியிருக்கேன். ஸோ மூன்று பல்கலைக்கழகத்தில் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடிய இந்த எம்பிஏ படிப்புகளில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியது எதுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் மூன்று சலுகைகள் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல் சலுகை, உங்களுக்கு இதனுடைய என்ன சிலபஸ் வேணுமோ உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நான் அனுப்பி வைப்பேன். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9943-8667-1 அப்படிங்கிற அந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாக்கா நான் நிச்சயமாக அதை ரிப்ளை பண்ணுவேன். ரெண்டாவது சலுகை என்னென்னா, கொரோனா பீரியட் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து இதை இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. முதல்ல வரக்கூடிய குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் இந்த சலுகை இருக்குது. நீங்கள் கட்டணத்தை வந்து 60% உடனடியாக செலுத்தணும், 40% ரிமைனிங் கட்டுவதற்கு கால அவகாசம் கொடுப்போம். ஸோ அதனால் இந்த சலுகை நீங்கள் பயன்படுத்தின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனடியாக இந்த 9943-8667-1 அந்த நம்பரில் உங்களுடைய பெயரை பதிவு பண்ணிக்கோங்க. மூன்றாவது சலுகை என்ன அப்படின்னா, ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அட்மிஷன் பண்ணலாம். ஸோ அது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத 9943-8667-1 நீங்கள் கேளுங்கள். வித்தின் ஹாஃப் அன் அவரில் உங்களுடைய அட்மிஷன்ஸ் பண்ணுவதற்கான எளிதான வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ அதனால் நீங்கள் கால் பண்ணி இம்மிடியேட்டாக நீங்கள் அட்மிஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூன்று சலுகைகளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ எங்களுடைய அரேஸ் ஹையர் ஸ்டடீஸ் வழியாக நீங்கள் வந்து எல்லா வழிகாட்டுதலையும் இலவசமாக பெறலாம். அதே போல் நான் சொன்ன இந்த மூணு சலுகையும் பெறுவதற்கு இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்தி தாராளமாக என்னோட தொடர்பு கொண்டு பேசலாம். எம்பிஏ படிப்பதில் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் உறுதியாக இருக்கீங்க அப்படின்னாக்கா நாங்கள் உதவுறதுக்கு தயாராக இருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நின்றும் இனியவன்.